நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. தொடர் மழை காரணமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் திமுக தலைவராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். துணை பொதுச் செயலாளராக கனிமொழி நியமிக்கப்பட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் எல்லா கட்சிகளும் கூட்டணி அமைத்து வந்தாலும் திமுகவால் தனித்து நின்று வெற்றி பெற முடியும் என்று பொதுக்குழு கூட்டத்தில் அமைச்சர் ஐ பெரியசாமி சவால் விட்டுள்ளார். சென்னை மயிலாப்பூர் காய்கறி சந்தையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காய்கறிகளை ஆர்வத்துடன் வாங்கி சென்றார். நாடாளுமன்ற தேர்தலில் 40-40 தொகுதிகளில் திமுக வெல்வது உறுதி என்றும் தேர்தல் பணிகளை உடனடியாக தொடங்குங்கள் என்று பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கட்டளையிட்டுள்ளார். வாடகை தாய் மூலம் நயன்தாராவுக்கு இரட்டை ஆண் குழந்தைகள் பிறந்துள்ளன. அவருக்கு திரையுலகினர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை தீவுத்திடலில் பட்டாசு கடைகள் அமைக்கும் பணிகள் மும்முரமாக நடந்து வருகின்றன. பட்டாசு கடைகள் 17ஆம் தேதிக்குள் திறக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளதால் சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு தலைமைச் செயலாளர் அறிவுறுத்தியுள்ளார். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் வயிற்று வலிக்கு சிகிச்சை பெற்று வந்த +2 மாணவர் உயிரிழந்தார். தவறான சிகிச்சையால் இருந்ததாக கூறி மகனின் உடலை வாங்க மறுத்து அவரது தாயார் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 26 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பால் தாக்கரே சிரமப்பட்டு சம்பாதித்த சின்னத்தை உத்தவ் தாக்கரே இழந்துவிட்டதாக தேசியவாத காங்கிரஸ் தலைவர் ஏக்நாத் கோட்சே தெரிவித்துள்ளார். லாலு பிரசாத் யாதவின் ஊழலை நிதிஷ்குமார் கண்டு கொள்ளாமல் இருப்பது வெக்கக்கேடு என்று பாஜக கூறியுள்ளது. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரை பாரதிய ஜனதா தலைவர் JP நட்டாவுக்கு பதவி நீட்டிப்பு அளிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. பாகிஸ்தான் கடற்படையினர் மீது குஜராத் போலீசார் கொலை முயற்சி, கடத்தல் உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பொருளாதாரத்தில் இந்தியாவை 2வது இடத்துக்கு கொண்டு வர நிதி ஒழுக்கத்தை பின்பற்றுவது அவசியம் என்று வடகிழக்கு மாநில முதலமைச்சர்களுக்கு அமித்ஷா அழைப்பு விடுத்துள்ளார். தேச ஒற்றுமையை வலியுறுத்தி ராகுல்காந்தி கர்நாடகத்தில் 8வது நாளாக பாத யாத்திரை மேற்கொண்டார். இதில் ஆயிரக்கணக்கான காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். உலக செய்திகள். வெனிசுலா நாட்டில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 22 பேர் பலியாகினர். மேலும் 50 பேரை காணவில்லை. மெக்சிகோவில் பள்ளி மாணவர்கள் 57 பேருக்கு மர்மமான முறையில் விஷம் கொடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானில் இம்ரான்கான் சென்ற ஹெலிகாப்டர் அவசரமாக தரையிறக்கப்பட்டதால் பதற்றம் நிலவியது. வடகொரிய அதிபர் கிங் ஜாம் உன் மேற்பார்வையில் அடுத்தடுத்து ஏவுகணைகளை ஏவி சோதனை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.